ஹாய் நண்பா, எல்லாருக்குமே அப்புறம் வணக்கம். நான் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஃபேமிலியோட ஜாலியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பிக்சல் 5 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா ரிவ்யூ தான் நண்பா பார்க்க போகிறோம். கடந்த ஒரு 6 நாளாக பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆஃபீஸ்க்கெலாம் கொண்டு போய் டே லைட்டு, லோ லைட்டு, வீடியோஸ் எப்படி இருக்குது, லோ லைட்டில் வீடியோஸ் எப்படி இருக்குது, நைட் சைட் மோட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மோடையும் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி இருக்குது, என்னையே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா, அதாவது நம்ம கொடுக்குற காசுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்களே பாருங்கள், இமேஜ் சாம்பிள்ஸ், வீடியோ சாம்பிள்ஸ்லாம் பார்க்கும் போதே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். எதனால் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் இந்த பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சே ஆகலை, இருந்தாலும் நமக்கு லோக்கல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் மொபைலாவோ டெமோ ஸ்மார்ட் ஃபோனாவோ கிடைக்கிது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம நிர்மல் ப்ரோ, நம்ம ஓட்டு மொபைல்ஸ் அண்ட் ட்ரூ கம்யூனிகேஷன் தான். இவங்ககிட்ட எக்கச்சக்கமான செகண்ட் ஹேண்ட் ஸ்மார்ட் ஃபோன், டெமோ ஸ்மார்ட் ஃபோன், பிக்சர்லேயே எல்லா வெரைட்டி ஆஃப் ஸ்மார்ட் ஃபோனும் வச்சுருக்காங்க. ஐஃபோன்ஸ்லாம் 1 இயர் பிராண்ட் வாரண்டியோட பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, மொத்தமாக பல்க் குவான்டிட்டியில் வேணும் அப்படின்னா ட்ரூ கம்யூனிகேஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட ஒரு சேனல் லிங்க்கு காண்டாக்ட் நம்பர் தரேன். இல்லை எனக்கு ஒரு பீஸு, சிங்கிள் பீஸ், நல்ல ஒரு நீட் கண்டிஷனில் பாக்ஸ் பீசஸாக வேணும் அப்படின்னா ஓட்டு மொபைல்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர், யூடியூப் சேனல் லிங்க் எல்லாமே தரேன். மறக்காமல் கீழே செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா நண்பா? இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி பார்த்தீங்கன்னா 12.2 MP வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷனும் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இமேஜ் ஸ்டெபிலேஷனும் இருக்குது. அதே மாதிரி செகண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா 16 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ் லைட்டு, அப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டு நாச் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது டாட் நாச்சுன்னு சொல்லலாம், இல்லை கார்னரில் பார்த்தீங்கன்னா பொட்டு நாச்சுன்னே சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. ஓவராலாக பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன்னாலே கேமரா சூப்பராக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, நம்பி வாங்கலான்னு சொல்லலாம். பட் வீடியோகிராஃபி எப்படி இருக்குது? நம்ம இப்போ இதோட மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 30-35,000 ரூபா ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு வெறும் ஃபோன் மட்டும்தான் வரும், பாங்ஸோட கிடச்சிச்சின்னா ஆட் அண்ட் வட் அட்வான்டேஜ் தான், மற்றபடி ஃபோன் மட்டும்தான் நண்பா வரும். ஓகே, நான் வீடியோ சாம்பிள்ஸ் 1 பை 1 போடுறேன், நீங்களே பாருங்கள், இமேஜ் சாம்பிளும் பாருங்கள். கடைசியாக இது என்ன ஏதுன்றதை நான் உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் மாதிரி சொல்கிறேன். ஓகே நண்பா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேமரா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா ஷட்டர் பட்டன் இருக்குது, 0.6x, 1x, 2x அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் சைட் ஆட்டோமேட்டிக்கில் சூஸ் ஆயிருக்கு, டாப் ஸ்பாட், அதாவது மோஷன் வீடியோ அந்த மாதிரி லைட்டாக வீடியோ மாதிரி எடுக்கும். அதுக்கப்புறம் டைமர் செட் பண்ணுறது, அப்புறம் வந்து ரேஷியோ 4:3 or 16:9 அப்படின்றது. அப்புறம் அதர் மோர் செட்டிங்ஸில் போனீங்கன்னா லொக்கேஷனு, கூகுள் லென்ஸுக்கான சகசன், கெஸ்டரு, ஃபேஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட் ஃபேஸ் வந்து டெடிட் பண்ணவா, டிவைஸோட ஸ்டோரேஜ் இது பண்ணுறது, அட்வான்ஸில் போனீங்கன்னா இந்த ரா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸு, எஃபிஷியன்சி இந்த மோடு, சோஷியல் மீடியா டெப்த் ஃபியூச்சரு, எனேபிள் டைம் லேப்ஸ் ஃபார் ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரேம் இம்ட்டு, க்ரீன் லைன்ஸு, எக்ஸ்போசர் லெவல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, அது வந்து கேமரா இதில் கொடுக்கணுமா என்னாமன்ட்டு கேட்குறாங்க. அப்புறம் ஃபோட்டோ ரெசல்யூஷனு, வீடியோ ஸ்டெபிலேஷன் ஆன் ஆஃபு, ஆடியோ ஜூம், இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா செட்டிங்ஸில். அடுத்தபடியாக போர்ட்ரேட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் கேமராக்கும் சப்போர்ட் இருக்குது, பேக் கேமராக்கும் சப்போர்ட் இருக்குது. ப்ரைமரி லென்ஸில் மட்டும்தான் எடுக்கும், ஒய்ட் ஆங்கிளில் போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்காது, 1x, 2x. அப்புறம் நைட் சைடு தான், இது வந்து ஃப்ரண்ட் கேமராக்கும் நமக்கு நைட் சைட்டுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேயே ஸ்லோ மோஷன் வீடியோ, டைம்லாப்ஸ் வீடியோ எடுத்துக்க முடியும். அதே மாதிரி 1080 ஒய்ட் ஆங்கிள் வீடியோ எடுத்துக்க முடியும். அதே மாதிரி 1x, 2x எடுத்துக்க முடியும். பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி, 30fps, 60fpsக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 4Kல 30fps, 60fpsக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. அடுத்து மோட்ஸில் பார்த்தீங்கன்னா பானோரோமா, ஃபோட்டோஸ்பியர், லென்ஸுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. இதுதான் கேமராவில் உள்ள ஆப்ஷன்ஸ். இப்போ இமேஜ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பகல் டயத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கேன், மத்தியானம் ஒரு 2 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1080 60fpsல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டேபிள் மோட் வந்து எனேபிளில் தான் இருக்குது. ஃபோக்கஸிங் எப்படியாது, இப்போ 1x இருக்குது, இப்போ 2x, 1x, 0.6 ஒய்ட் ஆங்கிள்,
ஓகேவா? இதோட ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் லைட்டாக ஓடுறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 4K 60 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். 4K வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்மளால் 1x 2x தான் போயிருக்க முடியும், ஒய்ட் ஆங்கிளுக்கு ஷிஃப்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இதோடது. ஸோ இதோட டைனாமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது? ஏன்னா அங்கிட்டு சூரியன் இருக்காப்புல, இங்கே மரம் தெரியுது, எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுது அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1080 30 FPS ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒய்ட் ஆங்கிள், ப்ரைமரி, இது ப்ரைமரிலே 2x ஜூமிங். எனக்கு தெரிஞ்சு ஃபுட்டேஜ் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது, ஏன்னா நான் பார்க்கும் போதே எந்த ஒரு சேக்னஸுமே தெரில. எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக போகுதுன்னு மட்டும் பாருங்கள், நல்லாயிருக்கா? ஓகே நண்பா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா, அந்த 8 MP வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான், 1080 30 FPS. பட் எப்படி இருக்கு, நான் கையை ரொம்ப லாங்காக நீட்டி வச்சுருக்கேன், என்னோட ஃபேஸ் மட்டும்தான் கவர் ஆகுது. நான் இதுக்கு முன்னாடி பிக்சல் 4 வந்து நம்ம சேனலில் கேமரா இருக்கு போட்டிருக்கோம், அது நல்லா ஒய்டாக இருக்கும், ஏன்னா ஃப்ரண்ட்டில் 2 கேமரா கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாலுமே ப்ரைமரியில் எடுக்கும் போது நல்லா ஒய்டாக கேப்சர் பண்ணும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராப்பாக இருக்குது. இல்லை 1.4x ஜூமிங் வேறு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணால் வேறு என் மூஞ்சி மட்டும்தான் தெரியுது, மற்ற எதுவுமே தெரில. பட் வீடியோட கிளாரிட்டி நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸிங், கையை ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போனால் தான் ஏதோ ஓரளவுக்கு கவர் ஆகுது. பட் டைனாமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஏன்னா இங்கனக்குள்ளே தான் சூரியன் இருக்குது, தெரியுதா? ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறாப்புல, நல்லாவே மேனேஜ் பண்ணுது டைனாமிக் ரேஞ்ச். ஐஃபோன் அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க, பட் இந்த செக்மெண்ட்டில் நல்லாவே மேனேஜ் பண்ணுது. ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்றதையும் சொல்லியிருக்கேன். பரவாயில்ல, பின்னாடி உள்ள அந்த லெட்டர்ஸ், அந்த அச்சுசியெல்லாம் எழுதியிருக்கிறது எல்லாமே கவர் ஆகுது, நல்லாயிருக்கு. பட் ஜூமிங் மட்டும் அவங்க தவிர்த்துருக்கலாம், ரொம்ப ஜூமிங்காக தெரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு, கேமரா செட்டிங்ஸில் போயிட்டு வீடியோ ஸ்டெபிலைசனை ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டெபிலைசனை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஒய்டாக தெரியுது. முன்னே இருந்ததை கம்பேர் பண்ணும்போது ஒய்டாக தெரியுது, பட் வந்து ஸ்டெபிலைசன் பார்த்தீங்கன்னா கட் ஆகும். வேறு 0.1x, இது 1.4x. ஸோ எப்படி இருக்குது ஆடியோ மற்றும் வீடியோ கிளாரிட்டி ஃப்ரண்ட் கேமராவில் எப்படி இருக்குது? இப்போ ஸ்டெபிலைசன் ஆஃப் பண்ணனால இந்த அளவுக்கு தெரியுது ஒய்டாக. நான் இப்போ பேக் கேமரா எடுக்கிறேன், அதில் எப்படி இருந்துச்சு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ட் ஆங்கிளில் 1080 30 FPS ஸ்டெபிலைசனை ஆஃப் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். நான் இப்போ ஓடுறேன், சேக்னஸ் வந்து முன்னதோட எப்படி இருக்குது, கம்மியாக இருக்கா அப்படின்றதையும் நோட் பண்ணி சொல்லுங்கள் நண்பா. ஹாய் நண்பா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 5 ஸ்மார்ட் ஃபோனில் 4K 60 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைமரி 12.2 MP சென்சாரில் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா 4K 30 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம 30 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நம்மளால் ஒய்ட் ஆங்கிள் சென்சாருக்கு மாற்றிக்க முடியும். இப்போ பாருங்கள், இது ஒய்ட் ஆங்கிள், இது 1x, இது 2x ஜூம், ஓகேவா? ஸோ 30 FPS எடுக்கும்போது இந்த மாதிரி ஒய்ட் ஆங்கிளுக்கும் ப்ரைமரிக்கு நம்மளால் ஜம்ப் பண்ண முடியும். ஒய்ட் ஆங்கிள் சென்சாருக்கு ஓஎஸ் கிடையாது, ப்ரைமரி சென்சாருக்கு மட்டும் உங்களுக்கு ஓஎஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் 1080 30 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஃப்ரண்ட் கேமராவில் 60 FPS இல்லை 4K ஆப்ஷனோ கிடையாது, ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் கேமராவில் 30 FPS மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ரொம்ப கிராப்பிங்கில் இருக்குல்ல, சத்தியமாக சொல்கிறேன், விலாகிங் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த கேமரா செட். ஓகே நண்பா, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரைமரி, அதாவது 12.2 MP கேமராவில் எடுத்த ஃபோட்டோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிரைட்டான ஒரு இமேஜாக இருக்குது, பட் இது வந்து ஒரிஜினல் இமேஜ் கிடையாது. இதுதான் பார்த்தீங்கன்னா நார்மலாக கேமராவை ஓப்பன் பண்ணோடனே ஷட்டர் பட்டனை கிளிக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபோட்டோக்கு இந்த ஃபோட்டோக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அந்த மரங்கள் இலைகளுக்கு கீழே உள்ள அந்த ஷேடோலலாம் பார்த்தீங்கன்னா இதில் பிரைட்டாக இருக்கும். காரணம் என்னென்னா, நீங்கள் கேமரா ஓப்பன் பண்ணோன்னே அந்த வியூ ஃபைண்டரில் எந்த இதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதை தொட்டுட்டு லைவ் வச்சுட்டு உங்களால் கண்ட்ரோல் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியும். அப்படி எடுக்கிற மூலியமாக இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டியான ஃபோட்டோஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் நார்மலாக
எக்ஸ்போசஸ் லெவலை வந்து கூட்டினீங்கன்னா ரொம்ப பிரைட்டான ஏரியாவில் ஓவர் பிரைட் ஆயிரும். அப்புறம் நார்மல் டீட்டெயில்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் போயிடும். பட் இந்த லைவ் ஹெச்டிஆர் கண்ட்ரோல் வச்சு எடுக்கிற மூலமா சூப்பரான ஃபோட்டோஸ் வந்து உங்களால் எடுத்துக்க முடியும் நண்பா. அடுத்தபடியாக இது வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோ, என்னடா அது சக்திமான் மாதிரி நிற்கிறேன்னு நினைக்காதீங்க. என்ன அப்படின்னா இந்த கேப்லலாம் கரெக்டாக ஃபில் பண்ணுதா அப்படின்றதுக்காண்டி தான் எடுத்தேன். பட் ரொம்ப சூப்பராகவே பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து ப்ளர் பண்ணிருச்சு. இது ஒரு சாம்பிள். ஸோ எந்தளவுக்கு டீட்டெயிலாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் நீங்கள் நார்மலாக டக்குன்னு எடுத்தோடனே என்னடா அது ரொம்ப கேவலமாக இருக்குன்னு தெரியும். ஆனால் ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் சூப்பராக பார்த்தீங்கன்னா இருக்குது. என் ஷாட்டில் உள்ள டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எட்ஜ் டிடெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது நண்பா. நார்மலாக டிஎஸ்எல்ஆரில் எடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபோட்டோலாம் பாருங்கள், எந்த அளவுக்கு பேக்ரவுண்டில் அந்த பிளரிங் பார்த்தீங்கன்னா பஞ்சியாக இருக்குன்றது உங்களுக்கே புரியும். எட்ஜ் டிடெக்ஷன்லாம் தரமாக பண்ணியிருக்கு, பிசுறு தட்டாமல் பண்ணியிருக்கு. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவில் நான் வந்து போர்ட்ரேட் எடுத்தேன். இதுவும் பாருங்கள் ஃபோட்டோட டீட்டெயிலிங் லெவலை பாருங்கள். என் மூஞ்சியில் உள்ள பரு, தாடி, மீசை எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த காதுக்கு மேலே அந்த மரத்தோட க்ரீனஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நல்ல எஃபர்ட்டை போட்டு பார்த்தீங்கன்னா ப்ளர் பண்ணிச்சு. இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நண்பா. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் செல்ஃபி, ஹெச்டிஆர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகி டிடெக்ட் ஆயிடுச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆர் சன்லைட் தான், பட் சூப்பராக டிடெக்ட் பண்ணிடுச்சு நண்பா. இதில் உள்ள டீட்டெயிலிங் லெவலை பாருங்கள். டச் சிஎல் பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் டீட்டெயிலிங்காக தெரியுது. இதுவும் அப்படி தான், இது நார்மல் ஃபோட்டோ, இது அந்த லைவ் ஹெச்டிஆர் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்த ஃபோட்டோ. இதுவும் அப்படி தான். இது பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த இமேஜை பாருங்கள், சும்மா டீ கடைக்கு போயிருந்தேன் அப்போ எடுத்த ஃபோட்டோ, நல்லாவே கேப்சர் ஆயிருக்கு பாருங்கள். இது நார்மல் ஃபோட்டோ பார்த்துட்டிங்களா. இது வந்து அந்த லைவ் ஹெச்டிஆர் கண்ட்ரோல் வச்சு எடுத்தது. நான் எக்ஸ்போசர் லெவலை அட்ஜஸ்டே பண்ணலை, ஜஸ்ட்டு அந்த லைவ் ஹெச்டிஆர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி இருந்த ஃபோட்டோவை இப்படி சூப்பராக பார்த்தீங்கன்னா எடுத்தேன். சூப்பர் ஆப்ஷன் நண்பா அது. இதுவும் அந்த மாதிரி தான். இது லோலைட் சாம்பிள். ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்தீங்கன்னா ஜாலியாக மதுரை தெப்பகுளத்துக்கு வந்து போயிருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பட் நைட் சைட் யூஸ் பண்ணி செல்ஃபி எடுக்கிற மூலமா சூப்பரான ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. அந்த பேக்ரவுண்டில் உள்ளதுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியுது. நான் வந்து என்னோடய ஒன் ப்ளஸ் 70 ஃபோனில் எடுத்தேன், அதில் வந்து இந்தளவுக்கு கிளியராகவே வரல. பட் இதில் வந்து சூப்பராக இருக்குது. இந்த இதெல்லாம் பாருங்கள், என்னமோ கேமராவில் எடுத்த மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக மிரண்டு போயிடுவீங்க. இந்த மரம்லாம் எனக்கு என் கண்ணில் பார்த்ததுக்கு கூட கருப்பாக தான் தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த பில்டிங்கும் அப்படி தான், பட் வேறு லெவல் எடுத்துச்சு. இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த கடையில் உள்ளவரோட முகம் கூட கிளியராக தெரியுது. இதை வந்து அல்ட்ராவில் எடுத்தது, இது நார்மல் 2x போய் எடுத்தது, இது நார்மல் 1x. சும்மா அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது எடுத்து இந்த ஃபோட்டோலாம் பாருங்கள், சூப்பராக வால்பேப்பராகவே வைக்கலாம். அந்தளவுக்கு ஒரு கிளியரான ஃபோட்டோ. இதெல்லாம் என் ஃபோனில் ஒன் ப்ளஸ் 70 ஃபோனில் வால்பேப்பராக தான் வச்சுருக்கேன், மொபைல் வால்பேப்பராக. எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக இருக்குது பாருங்க, அந்த மூணுலாம் சூப்பராக தெரியுது. இதில் என்னோடய பர்சனல் ஃபோட்டோனே சொல்லலாம், சூப்பராக இருக்கு நண்பா. இது 1x எடுத்தேன். இதுவும் இன்னொரு ஒரு செல்ஃபி. லோ லைட்டில் கூட எந்த அளவுக்கு கிளியராக எடுத்துருக்கு பாருங்கள், இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான். இது சாயங்கால நேரத்தில் எடுத்த ஃபோட்டோ தான், ஃப்ரண்ட் கேமராவில் அந்த 8 MP எடுத்த ஃபோட்டோ. இது அந்த மோஷன் ஃபோட்டோ, டக்குன்னு ஒரு வீடியோ மாதிரி இருக்குது பாருங்க, கிளிப்பிங் மாதிரி. இதெல்லாம் டே லைட் எடுத்து தான். ஸோ கேமரா சாம்பிள்ஸ் இமேஜ் நான் குறைய சூப்பராக இருக்குது. இதுவும் லோ லைட் தான் உங்களுக்காண்டி. அடிஷ்னல் ஃபோட்டோஸ், லோ லைட் செல்ஃபி, ப்ரைமரியில் எடுத்தது, ஒயிட் ஆங்கிள், 2x ப்ரைமரி செல்ஃபி. ஃபோட்டோகிராஃபி பக்கா. இது நான் வந்து டாட்டா காட்டுறேன்னு சொல்லி கையை ஆட்டிட்டேன். இது பாருங்கள், நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அங்கங்கே புள்ளி புள்ளியாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்ஸ் ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஒயிட் ஆங்கிள், இது நார்மல் 1x நண்பா. இதுவும் சூப்பரான ஒரு ஃபோட்டோஸ் தான். இது ஒயிட் ஆங்கிள் ஃபோட்டோ, இது ப்ரைமரி.
இது ஒயிட் ஆங்கிள் 1x, 2x ஒயிட் ஆங்கிள் ப்ரைமரி ஃபோட்டோ. ஓகே நண்பா, இப்போ வந்து ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ இந்த ஃபோனில் நான் வீடியோ எடுக்கும் போது ஹீட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமரா ஓப்பன் பண்ணி ஒரு 10 ஃபோட்டோ தொடர்ந்து எடுங்க, கண்டிப்பாக சூடாகுது. பட் ரொம்ப கொதிக்கிற அளவு அந்த அளவுக்குலாம் இல்லை, நார்மலாக ஹீட் ஆகுது. அதே மாதிரி நான் 4K வீடியோ எடுக்கும் போதுமே பார்த்தீங்கன்னா, பின்னாடி இந்த கேமரா சுற்றி பார்த்திங்கன்னா ஹீட் ஆனது ப்ரொடியூஸ் ஆகுது. பட் இது வந்து காமன் தான். நீங்கள் இன்கேஸ் இந்த ஃபோனை வாங்கி கேமரா எடுக்கிறீங்க, வீடியோஸ் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா ஹீட்டை ஃபீல் பண்ணோடனே பயப்படாதீங்க, நார்மலான ஹீட்டு தான். இது இந்த ஃபோன் மட்டும் இல்லை, எல்லா ஃபோனுமே ஹீட் ஆகுது தான் செய்யும். ஏன்னா அதில் அலுமினியம் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், மேட் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலுமினியம் ஃப்ரேம், ஸோ அதனாலேயே ஹீட் வந்து நல்லாவே எவாபரேட் பண்ணும், அதனால தான் நீங்கள் கையில் ஃபீட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஹீட் இருக்குது பட் அது வந்து நார்மல் தான். நண்பா, ஃப்ரண்ட் கேமராவில் பொறுத்த வரைக்கும் எனக்கு வீடியோஸ் எடுக்கும் போது ரொம்ப ஜூமிங்கில் தெரியுது. ஏன்னா நான் பிக்சல் 4, 4XL, பிக்சல் 3 எல்லாம் யூஸ் பண்ணேன். அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு சடனாக பிக்சல் 5 ஃப்ரண்ட் கேமரா வீடியோ எடுக்கும் போது எனக்கு வந்து கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபையாக. ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக வீடியோ ஒரு ஃபோனை வாங்கி விலாகிங்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ நம்ம மூஞ்சி மட்டும் தெரிஞ்சால் அது நல்லா இருக்காது இல்லை. ஸோ அதனால் சொல்கிறேன், ரொம்ப கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வீம்புக்குனே வலுக்க டைமாக கை வலிக்க எடுத்திங்கன்னா வேணால் கொஞ்சம் லாங்காக தெரியுது. பட் அவங்க அப்படி கொடுத்துருக்க வேணாம், கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். பட் இதே இது செட்டிங்ஸில் போய் அந்த ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் பண்ணுற மூலியமாக ஓரளவுக்கு இங்கே வரைக்கும் கவர் ஆகுது, இங்கே வரைக்கும் கவர் ஆகுது. பட் அது வந்து என்ன சொல்கிறது, நமக்கு வீடியோ ஸ்டேபிளாக இருக்கணும், அதே தமே நல்லா ஒயிடாகவும் இருக்கணும். பட் அது வந்து நான் மற்ற ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணனால இதில் சொல்கிறேன். பட் இது வந்து ஃப்ரண்ட் கேமரா எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணுறதாக இருக்குது. மற்றபடி ஃபோட்டோகிராஃபிக்கு பக்கா நான் குறைய சொல்ல மாட்டேன். அது லோ லைட்டாக இருக்கட்டும், டே லைட்டாக இருக்கட்டும், போர்ட்ரேட் ஃபோட்டோவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க, இதில் போர்ட்ரேட் வீடியோ எடுக்க முடியுமான்னு, போர்ட்ரேட் வீடியோ எடுக்க முடியாது, அதையும் சொல்லிடுறேன். மற்றபடி டைம் லேப்ஸு, ஸ்லோ மோஷன் இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்க முடியும். வீடியோ சாம்பிள்ஸ் நீங்கள் ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஸ்மூத்தாக ஸ்டேபிளாக இருக்குது. சம்டைம்ஸ் கொஞ்சம் சன்லைட் குறைஞ்சிச்சின்னா அங்கங்கே கிரெயின்ஸ் வந்து தெரியுது நண்பா. வீடியோஸ் நீங்கள் 16 FPS எடுத்தாலும் சரி, இல்லை 30 FPS எடுத்தாலும் சரி, அங்கங்கே வீடியோஸ் எடுக்கும்போது கிரெயின்ஸ் வந்து இருக்குது. லோ லைட், அதாவது சன்செட் ஆகிற சமயத்தில் சொல்கிறேன். மற்றபடி ஃபோட்டோகிராஃபிக்கு இதை அடிச்சிக்க முடியாது. வீடியோகிராஃபிக்கு நான் 10 to 8 marks கொடுப்பேன், ஃபோட்டோகிராஃபிக்கு 10 to 10 கொடுப்பேன் இந்த 30 to 35 rupees பட்ஜெட்டில். ஸோ அவ்வளோதான் நண்பா. ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான கேமிங் ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருக்கேன், இல்லை ஸ்னாப்ட்ராகன் 765 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வேணால் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், கேமிங்க்கு எப்படி இருக்கும் என்ன இருந்தால் அதில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் நண்பா, இந்த ஃபோனை பற்றின மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ஃபுல் ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணுறேன். ஓகே நண்பா, மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.